மது விருந்துக்கு பிறகு கார் ஷெட்டில் பிணமாக கிடந்த தொழிலதிபர், அதிர்ச்சியில் ஊழியர்கள், கொலை செய்யப்பட்டாரா, எங்கு நடந்தது பார்க்கலாம். சென்னை மதுரவாயல் அருகே செட்டியார் அகரம் பகுதியை சேர்ந்தவர் லோகநாதன், அதே பகுதியில் கார் மெக்கானிக் ஷெட் நடத்தி வருகிறார். இங்கு ஏராளமான கார்கள் ரிப்பேர் செய்து டெலிவரி செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக மெக்கானிக் ஷெட்டை மூடிவிட்டு சென்று விட்டார். வழக்கம் போல் ஊழியர்கள் மெக்கானிக் ஷெட்டை திறந்து பார்த்தபோது காருக்குள் இருந்து மிகுந்த துர்நாற்றம் வீசியது. அங்கு சென்று பார்த்தபோது அதில் ஒருவர் உடல் அழுகிய நிலையில் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து மதுரவாயல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மதுரவாயல் போலீசார் மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்து காருக்குள் அழுகிய நிலையில் இருந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்து கிடப்பது போரூர் அடுத்த செட்டியார் அகரம் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் கோபி என்பதும், தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாள் கார் மெக்கானிக் ஷெட் உரிமையாளர் லோகநாதனுடன் கார் ஷெட்டில் அமர்ந்து மது அருந்தியதாகவும், பின்னர் லோகநாதன் சென்றுவிட்ட நிலையில் கோபி மட்டும் அதே காரில் அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மது போதை அதிகமாகி மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தாரா, கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டும் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.